மைனர் வயதிற்கு உட்பட்ட சிறுமிகள் பாலியல் ரீதியாகவும் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அதுபோன்ற வழக்குகளில் அவங்களுடைய வயதுக்குரிய ஆவணம் முக்கியமானதா சட்டம் என்ன சொல்கிறது? சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் ரீதியான பலாத்கார தாக்குதல் தொடர்பான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து மிக கடுமையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதுபோன்ற தருவாயில் ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. சாட்சிகளுடைய வாக்குமூலங்கள் மற்றும் ஆவணங்கள், மருத்துவ சான்றிதழ் போன்ற அனைத்து விஷயங்களுமே நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்போ அந்த குழந்தைகள் வந்து என்ன வயதுல வந்து அவங்களுக்கு அந்த சம்பவத்தின் போது அவங்க வயது என்ன அப்படிங்கிற விஷயமும் அடிப்படையாக கொள்ளப்பட்டு அதற்கான பிறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழ், இல்லைன்னா வயதை குறித்த சான்றிதழ் வந்து ஆவணமாக அரசு ஆவணமாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்று வந்து தாக்கல் செய்யப்படணும் அப்படிங்கறத சட்டம் சொல்கிறது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி குற்றம் வந்து யாருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த நபர் தப்பி போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடிப்படையாக கொண்டு அந்த குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் ஒரு அரசு ஆவணம் வந்து அது இறுதி அறிக்கையோடு தாக்கல் செய்யப்படணும், அது வழக்கு விசாரணையில வந்து உட்படுத்தப்படணும் அப்படிங்கறது வந்து சட்டம் சொல்கிறது. அதே தருவாயில அந்த ஆவணங்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டாலும் சரி அதற்கு யாருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த நபர் ஒருவேளை வந்து அந்த குற்றத்தை வந்து செய்யாத ஒரு நபராக இருந்து வேறு ஒரு நபருக்காக அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாகவோ இல்லனா போலீஸ் தரப்புல வந்து ஒரு சம்பந்தம் இல்லாத நபரை வழக்கில் வந்து பூட்டிவிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இறுதி அறிக்கையில் என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டாலும் சரி அந்த ஆவணங்களை வந்து யார் மூலமாக தாக்கல் செய்யப்படுகிறதோ நீதிமன்றத்தில் வந்து மார்க் செய்யப்படும்பொழுது அந்த நேரத்தில் வந்து குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த நபரை குறுக்கு விசாரணை செய்வதற்கான ஒரு வசதி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து சட்டம் சொல்கிறது. அது மாதிரி இல்லாத விஷயங்களை வந்து நீதிமன்றம் மிக கடுமையாக பார்க்கிறது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2015 அக்டோபர் முதல் வாரத்தில் நீதியரசரையே செல்லும் அவங்க முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அது வந்து கடலூரில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பின் மேலாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கு. அது அந்த வழக்கில் வந்து மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்ட நபர் சொல்கிறார், 2008 நான் ஒரு பெண்ணை விரும்பினேன், அந்த பெண் வந்து நான் வந்து அந்த அவர் குறிப்பிடுறார், அந்த புகாரில் என்னவாக இருக்கிறதோ அதை குறிப்பிடுகிறார். அதாவது அந்த பொண்ணு கொடுத்த புகார், அந்த பொண்ணு சொல்லுது என்னை வந்து திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கூறி என்னோடு வந்து அவர் உடலுறவு ஈடுபட்டு என்னை ஏமாற்றி விட்டார், ஆகவே வந்து என்னை வந்து பாலியல் ரீதியாக பலாத்காரத்துக்கு உட்படுத்திட்டாருன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்கிறது. அந்த வழக்கு தான் வந்து போலீஸ் விசாரணைக்கு பிறகு நடுவர் நீதிமன்றத்துக்கு சென்று செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கு மாறுதல் செய்யப்பட்டு கடலூரில் இருக்கிற மகளிர் நீதிமன்றத்தில் வந்து விசாரணை முடிவு பெற்று 376 ஐபிசி அந்த சட்டக்கூறின் வாயிலாக வந்து முதலாம் எதிரிக்கு வந்து 7 வந்து அவங்க வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு தான் மேல்முறையீடாக வந்து நீதியரசரையே செல்வம் முன்னாடி அந்த வழக்கு வருகிறது. அப்போ வந்து ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. குற்றம் சுமத்தப்பட்ட அந்த மேல்முறையீட்டாளர் வந்து அவர் சொல்றாரு வந்து இதுல எந்த விதமான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படவில்லை, அந்த பொண்ணுக்கு வந்து சம்பவ காலத்தில் 15 தான் நடந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு ஆவணமும் தாக்கல் செய்யப்படவில்லை அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அரசு தரப்புல வந்து அந்த பொண்ணுடைய வயசு 1993 அந்த பொண்ணு பிறந்தாங்கன்றதுக்கான ஒரு சான்றிதழை வந்து ஒரு மெமோவோடு தாக்கல் செய்யறாங்க உயர்நீதிமன்றத்தில். அப்ப நீதியரசர் ஏ செல்வம் அவர்கள் வந்து அதை பரிசீலனை செய்கிறார். அந்த வழக்கு விசாரணையில அந்த விரைவு நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில எந்த ஒரு ஆவணமும் அந்த பெண்ணு வந்து 15 சம்பவ காலத்தில் 15 உட்பட்டவர், அந்த வழக்கில் சொன்னபடி அவர் 15 நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆவணமும் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் வந்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு சமயத்தில் வந்து ஒரு மெமோ தாக்கல் செய்யப்படுகிறது, அந்த பொண்ணு வந்து 1993 பிறந்தவங்கன்னு சொல்லி. ஆகவே கீழமை நீதிமன்றத்தில் எந்த விதமான ஒரு ஆவணமும் தாக்கல் செய்யாத பொழுது அங்க வந்து தீர்ப்பு கொடுத்ததுங்கிறது வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்காது. நான் இந்த வழக்கை மீண்டும் அதே அந்த நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், இதுல வந்து அந்த குற்றம் சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம், ஏன்னா இந்த ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து மெமோ மூலமாக தாக்கல் செய்ய முடியாது, உரிய அதிகாரியின் மூலமாகவோ சம்பந்தப்பட்ட நபரின் மூலமாகவோ அந்த வயது தொடர்பான சான்றிதழ் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அப்போது குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த நபரை குறுக்கு விசாரணை செய்யணும், அப்பதான் உண்மை என்ன என்று தெரிய வரும். ஆக அந்த அடிப்படையில் வந்து கீழமை நீதிமன்றம் விதித்த அந்த 7 சிறை தண்டனை ரத்து செய்கிறேன், அவர் வந்து இந்த கீழமை நீதிமன்றத்துக்கு போய் அது வந்து டிசம்பர் 2015 இறுதிக்குள்ளாக அந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கணும், இந்த ஆவணம் தாக்கல் செய்யப்படணும் அப்படிங்கறத வந்து நீதியரசர் ஏ செல்வம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக சட்டத்தின் பார்வையில் அந்த சிறுமிகள் வந்து பாலியல் ரீதியாக பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அது மாதிரியான வழக்குகளில் வயது தொடர்பான ஆவணங்கள் மிக முக்கியமானவை அப்படிங்கறத வந்து நீதிமன்றங்கள் கண்காணிப்பாக பார்க்கின்றன. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.